இப்ப t equal to தான் எடுத்துமா அப்ப 2x1 இந்த மைனஸ் இத அந்த நான் குச்சனா என்ன வரும் பிளஸ் t னு இருக்கும் அப்ப நான் x1 equal to t by 2 னு இருக்கும் இப்ப x1 x2 x3 எல்லாம் தெரிஞ்சிச்சு இப்ப t வந்து இப்ப மிகை முழுக்கள் மிகை முழுக்கள் முழுக்கள் x1 x2 x3 x4 என்பதால் என்பதால் இது வந்து 4 தான வருது 1 2 3 4 அதனால t equal to 4 எங்க நாம எடுத்துறோம் இப்போ அப்புறம் பாருங்க x1 equal to t by 2 அப்புறம் t க்கு பதிலா நம்ம என்ன குடுக்குறோம் x1 equal to 4 by 2 அப்பனா x1 equal to 2 2 ஆல் அடிச்சினா x1 நமக்கு கிடைச்சது இப்போ அடுத்து x2 equal to என்ன நம்ம கண்டுபிடிச்சது 7t 7t by 4 அப்பனா t க்கு பதிலா நம்ம என்ன குடுக்குறோம்னா 4 குடுக்குறோம் 4 by 4 அப்பனா 4 4 அடிச்சிரோம் அப்பனா 7 x2 இருக்கிற இடத்துல 7 குடுக்கணும் அடுத்து x3 x3 க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க 3t by 2 அப்பனா t க்கு பதிலா என்ன குடுக்கணும் நம்ம 4 குடுக்குறோம் by 2 4 ஆ ஓகே 2 தான் அப்பனா 2 4 ஓகேவா அப்பனா 3 into 2 னு இருக்கும் அப்பனா 6 x3 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுனா 6 பண்ணுவோம் இப்போ அடுத்து வந்து x4 equal to t அப்ப நான் x4 இருக்கிற இடத்துல வந்து பாத்தீனா 4 னு நம்ம குடுவோம் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ சமன்பாடு 1 ஐ எழுதுங்களா சமன்பாடு 1 வந்து நம்ம என்ன எழுதுறோம் x1 சமன்பாடு 1 இல இருந்து சமன்பாடு 1 இல இருந்து 1 இல இருந்துனா நம்ம என்ன எழுதுறோம் சமன்பாடு 1 x1 c2h6 x2 o2 எழுதுறோம் அடுத்து ஸ்டென்ஸ் டு x3 x3 h2o எழுதுறோம் x4 co2 எழுதுறோம் சரிங்களா இதா சமன்பாடு 1 அப்பனா x1 இருக்கிறதுல இந்த மாதிரி போங்க x1 னா 2 c2 h6 னேடா ப்ளஸ் x2 இருக்கிறதுல 7 னு கொடுங்க 7 4 2 னேடா அடுத்து ஸ்டென்ஸ் 2 இந்த x3 இருக்கிறதுல என்ன கொடுக்கணும் 6 6 h2o ப்ளஸ் x4 இருக்கிறதுல